ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். டெல்லியில் வந்து மாயாபுரி அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கேருந்து நம்ம எங்கே லோடு ஏற்றுறோம்னா, சேலத்துக்கு லோடு ஏற்றுறோம். பார்சல் தான், ரெண்டு இடத்துல ஏற்றுறது, சேலத்தில் இறக்குறதும் ரெண்டு இடம். லோடிங் பாயிண்ட் ரெண்டு, டெலிவரி ரெண்டு. இப்போ நம்ம இங்கே மாயாபுரியில் என்ன லோடு ஏற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லாரியோடது, ஜேசிபி, அப்புறம் டூ வீலர், காரு, எல்லாத்தோட பழைய ஸ்பேர், இன்ஜின், கிரவுனு, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே இங்கே பழைய ஸ்பேரை ரெடி பண்ணி ஏற்றுறாங்களா, இல்லை பழைய ஸ்பேர் அப்படியே ஏற்றுறாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாகவே, ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வண்டிங்களோட பழைய ஸ்பேர் தான். இப்போ நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி ஒன்று ஏற்றிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் தான் ஏற்றிருக்காங்க. இங்கே மாயாபுரியில் ஃபுல்லாக இதை ஏற்றிட்டு திரும்ப அலிப்பூர் போகணும்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல, பார்ப்போம் எங்கே போய் ஏற்றுறோம் என்னன்னு சொல்லிட்டு. பாருங்க, நம்ம வண்டியில் வந்து ஒரு இன்ஜின் ஏற்றிருக்கு, கிரேனில் தான் ஏற்றுறாங்க. அடுத்தடுத்து கொண்டு வந்து ஏற்றுவாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேலை கூட தான். நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நம்ம அலிப்பூர் பார்க்கிங்கில் இந்த பலாக்கா வேஸ்ட்டு அதெல்லாம் தள்ளியிருப்போம். அப்போ வந்து நம்ம 400 ரூபா கொடுத்தோம். நேற்று நைட்டு 1000 ரூபா கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுற, லோடு வந்து இங்கே ஏற்றணுன்றதால நம்ம இப்போ வெளியில் எங்கேயா அவுட்ரு போனால் கூட அவுட்ரில் எங்கேயா தள்ளியிருக்கலாம், இங்கே உள்ளே அப்படிலாம் தள்ள முடியாது. அதனால் சொல்லிவிட்டு அவங்க 1000 ரூபா கேட்டாங்க. நம்ம 700 ரூபா தரேன்னு சொன்னால் கடைசியில் 800 ரூபா வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டாங்க. இப்போது இந்த லோடு ஏற்றுறதுக்கு எடை போட்டோம், அந்த எடைக்கு எவ்வளோ தெரியுமா? 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? அந்த குப்பை தள்ளுற இடத்துக்கு குப்பை, அது அங்கே ஒன்று அவங்க அதை க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க, தள்ளுறது அப்படியே சேர்ந்துட்டே தான் இருக்கும், அதனால் அப்படியே மக்கி போயிடும்ல. அதுக்கு 800 ரூபா வாங்கிட்டாங்க. அதான் நம்மளோட தேவையை அறிஞ்சு இங்கே வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே வேலை கூட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, எப்படின்னா பார்க்கிங் இங்கே வந்து நம்ம அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா நோ என்ட்ரி அப்படின்ட்டு கேஸ் போட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்குற காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து கிரவுண்ட் வந்துருக்கு, அப்புறம் வேறு என்ன வந்திருக்கு சரியாக தெரியல. ஏற்றி முடிச்சிடறேன், நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம சேலத்துக்கு தான், அதை ரெண்டுமே சேலம் தான். இது கொண்டு போய்ட்டு அங்கே ரெடி பண்ணவங்களாம் என்னென்னு தெரியல, ஆனால் இன்ஜின் மட்டும் சனல் சாக் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு ஹவுசிங், ஒரு மெயின் ஆக்சில் வந்துருக்கு. எல்லாமே லைலாயின்ட்டு தான் வருது. இதில் இதை ஏற்றிட்டு இதுக்கு மேலே எப்படி பார்சல் எதுவும் தெரியலையே. டெல்லியாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, போலீஸுங்க காசு வாங்குறது மட்டும் எங்கேயுமே இல்லாமல் இல்லை. பாரு, லஞ்சமெல்லாம் வாங்கிட்டு சவுண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, வீக்னஸ் வெளியே போனதுனால வீராப்பு தேவையில்லை. நைட்டு அது மாதிரி தான் எம்டி வந்தேன், அதுக்கு நைட்டு போலீஸ் காசு வாங்குறாங்க 50 ரூபா. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் எம்டிக்கு எங்கேயுமே காசு கொடுத்துட்டு வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது கொடுத்துருக்கலாம், உங்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் இது வரைக்குமே வந்து எம்டியில் ஒரு இடத்துல கூட எம்டிக்கு நான் காசு கொடுத்ததே இல்லை. ஆனால் டெல்லியில் எம்டி காசு கொடுத்தேன்.
ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இப்போ இங்கே இவ்வளோ கிரேன், இங்கே ஒரு கிரேன் நிற்கிது, அங்கே ஒரு கிரேன் நிற்கிது, அங்கே கிரேன் நிற்கிது, வண்டிங்க நிற்கிது, இந்த பக்கம் அது மாதிரி கிரேனு வண்டி ஏகப்பட்டது நிற்கிது. நம்ம வண்டி நிறுத்தி என்ன, நம்ம லோடு அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்காக நம்ம இங்கே வந்து லோடு ஏற்றுறோம். நம்ம லோடு ஏற்றாமல் சும்மா வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம், நம்மகிட்ட வந்து காசு கேட்குறாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நானும் காசு கொடுக்கல. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. நமக்கு லோடு ஏற்றி விடுறவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன். இதோ அவங்க அந்த கிரேன்லேருந்து வராங்க, ஒரு பாருங்க, அங்கே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அந்த டூ வீலர் பக்கத்தில் ஒருத்தர் வர்றாருல்ல, அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து பேசி அவர் காசு கொடுத்தாரா என்னன்னு தெரியல, ஆனால் நான் காசு கொடுக்கல, நம்மள்ட்ட ஆனால் காசு கேட்டாங்க. இது எல்லாருக்குமே நடக்குது. இங்கே வந்து டிராஃபிக் வந்து அவர் கிளியர் பண்ணுறாரு, ஏன்னா வண்டி போக முடியாமல் நின்றுட்டு இருக்குல்ல, டிராஃபிக் கிளியர் பண்ணுறாரு, அதனால் வந்து காசு வாங்கிட்டு போகிறாரு. பார்த்துங்க, எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது எப்படி சொல்கிறேன், அவன்கிட்டயாவது கொடுங்களான்னு சொல்லிட்டு வரவங்களாட்ருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டோட பெட்ரோலு டீசலு, கவர்மெண்ட் வண்டி வேற, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம வண்டிக்கு இன்னும் லோடு ஏற்றிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஏற்றி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ கிரேனில் ஏற்ற வண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க, இப்போ கையில் ஏற்றிட்டுருக்காங்க. இங்கே ஏவி வெஹிக்கிள்ஸ் எதாவது லாரிது மட்டும் இல்லை, காரு டூ வீலரு எல்லாமே, ஆக்சிடெண்ட் ஆகிற காரு கூட இங்கே நிறைய இருக்குது. அதுலேருந்து எல்லாத்தையுமே பிரிச்சிட்றாங்க. ஒரு வண்டி வந்து அதை ஃபுல்லாகவே டோட்டலாக பிரிச்சிடலாம் போல. இதெல்லாம் இன்றைக்கி மெயினு, மெயின் ஆக்சில் ஹவுசிங்கு இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வண்டியில் வந்த லோடு. டிராக்டர் இன்ஜின் இருக்குது, ஜேசிபியோடது இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்குது, ஜெனரேட்டர் அந்த இன்ஜின் இருக்குது, எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம வண்டிங்களுக்கு ஸ்பேர் இது மாதிரி எதாவது வாங்கினா இது யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதுவுமே இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு போகிறது ரெடி பண்ணி அங்கே சேல் ஆகும், கண்டிப்பாக ஆகும், அதுக்கு தான் ஏற்றிட்டு போகிறோம். இந்த மாயாபுரின்ற இடத்துல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வேலை இது தான். இங்கே வந்து அதான் அந்த கை வண்டி இது இருக்குல்ல, இந்த வண்டியில் வந்து சின்ன சின்ன பொருளை கொண்டு போகிறது, கொண்டு வந்து இறக்கிறது, ஏற்றிட்டு போ, அந்த மாதிரி தான் வேலை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வேறு வேலையே இல்லை. பார்ப்போம் ஏற்றி முடிச்சுட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னுட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அதான் வெஹிக்கிள்ஸோட பழைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஏற்றிட்டு வெயிட் போட்டோம். 16,250 வந்துச்சு, அதாவது 16 டன் 250 கிலோ வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே நமக்கு ஆஃபீஸ் இருக்கிறதே ஃபஸ்ட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காலையில் வண்டி அங்கே நிப்பாட்டியிருந்தோம், வந்து ஆளுங்க கூப்பிட்டு போனாங்க. நமக்கு ஆனால் கடைசியில் வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம லோடு ஏற்றுறோம். நமக்கு வந்து இங்கே புரோக்கர் வேறு, நான் வேறு ஆஃபீஸ் நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து இந்த சேஃப் எக்ஸ்பிரஸ் இதிலருந்து நம்ம வந்து பார்சல் ஏற்றுறோம். இவங்க சொன்ன லோடு தான் நம்ம இப்போ ஏற்றிட்டுருக்கோம். அங்கே ஏற்றிட்டு பேலன்ஸ் வந்து இப்போ இங்கே ஒரு 3 டன்னுக்கு பார்சல் ஐட்டம் ஏற்றிருக்கோம் பாருங்கள், மேலே பின்னாடிலாம். இதுக்கப்புறம் போயிட்டு அலிப்பூரில் பேலன்ஸ் எவ்வளோ வீட்டிருக்கோ அதை ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இங்கே இங்கேவே ஒன்றும் இருக்கான்னு தெரியல. இப்போ நைட்டு தான், 11 மணிக்கு மேலே தான் போக முடியும், ஏன்னா இது நம்ம சிட்டி உள்ளே தான் இருக்கோம். சிட்டி டைம் நோ என்ட்ரி இருக்குல்ல, அதனால் வந்து போக முடியாது. நோ என்ட்ரி டைம் முடிஞ்ச உடனே தான் போகணும். இங்கே ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து காரோட இன்ஜின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக காரோட இன்ஜின் தான், டொயேட்டோ, டொயேட்டா. இங்கே அதான் இங்கே இது இந்த இந்த இது ஃபுல்லாக டொயேட்டா, அது டொயேட்டா தான். இங்கே டொயேட்டா தான் அதிகமாக இருக்குது. இங்கே அப்புறம் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் ராயல் என்ஃபீல்டு புல்லட் பார்க்குறீங்களா?
இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் மாடல் ராயல் என்ஃபீல்டு. நக்கல்யா அவனுக்கு. இது வந்து ஈஸியாக ஹைட்டு கம்மியாக இருக்குங்க கூட ஓட்டிடலாம் இந்த வண்டியை, தெரியுதுங்களா? இதில் வந்து நீங்கள் அதை வந்து டயர் பஞ்சர் ஆகும் அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை, டயரே இல்லாமலே ஓட்டலாம். நீ எதுனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துடலான்னு பார்க்குறேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காருக்கு தேவையான எல்லா ஸ்பேரும் கிடைக்கிது. அலாய் வீலு, ஏசி, ஏசி ஃபிட்டிங்கை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இங்கே காருமே எல்லாமே வந்து இங்கே தான் ஆல்டர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்இடி, அதாவது ஃப்ரண்ட் லைட்டு, பேக் லைட்டு, எல்லா விதமான அலைன்மெண்ட்டு இங்கே இருக்குது. சாரி, அலைன்மெண்ட்ன்ற மாதிரி அலாய் வீல் இது ஃபுல்லாகவே கார் செக்ஷன்.